ஹலோ மக்களே, வெல்கம் டு மங்கீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லாக்டவுன் ஸ்பெஷலில் பார்க்க போகிறது சுவையான பாரம்பரிய அடை ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மங்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசி, நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ புழுங்கல் அரிசி மெஷர் பண்ணுறதுக்கு அதே டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க மீதி சாமான் ஆட் பண்ணுறதுக்கும். ஒரு கப் பச்சரிசி, அரை கப் பெங்கால் கிராம் அதாவது கடலப்பருப்பு, கால் கப் துவரம் பருப்பு, கால் கப் உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த பருப்பெல்லாம் செப்பரேட்டாக வந்து ஊற வச்சிடுங்க. அதே மாதிரி அரிசியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஒரு செப்பரேட்டாக அது அரிசியும் ஊற வச்சிடுங்க. ஒரு 7 to 8 காஞ்ச மிளகாய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. ஒரு 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுடுங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், இந்த பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போது இப்போ ஒரு கிரைண்டரில் அரிசி, அந்த தால், தேங்காய் போட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் அதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சில பேர் வந்து தனித்தனியாக அரிசி தனியாகவும் பருப்பு தனியாகவும் அரைப்பாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து போட்டு தான் அரைப்பாங்க. ஒரு பச்சை மிளகாவும் இதில் ஒன்று சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது அந்த காரம் வந்து அந்த தனியாக உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது பாருங்கள், நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பதத்தில் தான் நீங்கள் வந்து இந்த அடை மாவை நீங்கள் அரைக்கணும். பாருங்கள், நல்லா அந்த கொரகொரப்பாக தெரியுது பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேயே கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிடலாம், ஆனால் கவனமாக இருங்க, பக்கத்தில் இருந்து அரைங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தாங்க உங்களுக்கு நல்ல சூப்பரான அடை நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போது அந்த மாவெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா புளிக்க வைங்க. இது இட்லிக்கு தோசைக்கு அரைக்கிற மாதிரி வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாம் புளிக்க வைக்க தேவையில்லைங்க, ஏன்னா இது அடை மாவு. பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து இப்போது நல்ல மாவு வந்து புளிச்சிடுச்சு. அதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அடை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தவா சூடானதும் ஒரு சிட்டிகை எண்ணெய் விட்டு இப்போது ஒரு கரண்டி அந்த அடை மாவை எடுத்து மெதுவாக அந்த தவாவில் ஊற்றி விடுங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, இல்லைன்னா அது ஒட்டிக்கும். இப்போது அந்த அடையை ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமாக வைங்க, ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும், அதுவும் இல்லாமல் உள்ளே நல்லா குக் ஆகாது. இப்போது இதுக்கு தேவையான ஆயிலை வந்து அந்த ஓரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பி கோல்டு கலரில் வரும். நம்மளோட சூப்பரான அடை தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே, எனக்கு நாக்கு ஊறுது சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்கு. கிச்சனெல்லாம் ஒரே மணக்குது அந்த அடை ஸ்மெல்லு. அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மா எல்லாம் மோஸ்ட்டாக அந்த அடைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த மிளகா பொடி, நல்லெண்ணெய், வெல்லம் இல்லை தேங்காய் சட்னி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை கேரளா ஸ்டைலில் வந்து இந்த அவியலும் வந்து அதுக்கு சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லையா, வெறும் தயிரும் மிளகா பொடியும் அந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது இந்த அடையில் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம சாப்பிட்ற இந்த மிளகா பொடி, நல்லெண்ணெய், இந்த வெல்லம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் அயன் சக்தி இருக்குது. ஸோ உடல் சோர்வு அதெல்லாம் நம்மளுக்கு வராது, நல்ல எனர்ஜி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சத்தான ஒரு ஹெல்தியான உணவு இது.
ஒரு ரெண்டு அடை சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா வயிறு வந்து உங்களுக்கு நல்லா ரொம்ப இருக்கும், பசி தாங்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சன் டிப்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த கரோனா லாக்டவுன் டைமில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பேர் இந்த மார்க்கெட்லேருந்து காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, ஆனால் அது எப்படி வந்து சுத்தப்படுத்தி நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுன்றது தெரியதில்லை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகளையும் பழங்களையும் அதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஊற வைங்க, அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிந்துடும். ஸோ உங்கள் காய்கறிகளும் பழங்களும் இப்போ சேஃப் ஆகிடுச்சு, நீங்கள் பத்திரமாக அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 2, அதாவது நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்குலேருந்து சில டைம் அந்த தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இல்லையா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த தோலை ரொம்ப ஈஸியாக நம்ம நீக்கிடலாம். ஓகே மக்களே, கண்டிப்பாக இந்த ரெசிபியும் டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மங்கீஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.